எங்க வீட்டுல வந்து காலையில இருந்து அஸ்வின் ஐஷி வந்து எல்லார் வீட்டுல வெடி போடுறாங்க, வெடி போடணும் போடணும்னு கேட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி தீபாவளின்றது தீப ஒளி தான், நம்மளுக்கு வெளிச்சம் இருக்கணும், வீட்டுல சந்தோஷம் இருக்கணும், ஹாப்பினஸ் இருக்கணும். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்னால மட்டும் நாங்கள் இங்கே வந்துட்டு விளக்கு இது வெடி போடணும். எந்த வருஷமும் மோஸ்ட்லி நாங்கள் வெடி போட்டதே இல்லை. அதிகபட்சமாக ஒரு ரெண்டு தடவை வந்து சங்கு சக்கரமும் இந்த ஃப்ளவர் பாட் மட்டும், இவன் ரொம்ப குழந்தையாக இருக்கும்போது கம்பல்ஷன்காண்டி. ஏன் அப்படின்னா நாளைக்கு இந்த சமுதாயத்தில் வாழப்போகிறது என்னோடய குழந்தைங்க, நம்மளோட குழந்தைங்க, அண்ட் நானே இன்றைக்கி இதை பொல்யூட் பண்ணிவிட்டு அதில் என்னோடய குழந்தைங்களை விட்டுட்டு போகிறது வந்து என் குழந்தைங்களுக்கு நான் விஷத்தை ஆட் பண்ணுற மாதிரி தான், அதை நான் விரும்பலை. அதனால எங்கள் வீட்டில் வந்துட்டு நிறைய லைட் இருக்கணும், வெளிச்சம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வழக்கமாக நாங்கள் பண்ணுற விஷயத்த இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். அண்ட் ஐஷுவா வேலை கேட்டுக்கோ. அஸ்வின் அந்த சைடு ஏத்துவா. ஸோ பட்டாசு வெடிக்கலன்னு கவலைப்படக்கூடாது, அது பொல்யூஷன். நாளைக்கு நீங்கள் சுவாசிக்கும் போது உங்களுக்கு கெடுதல், நிறைய லங்ஸ் சம்மந்தமான டிசீசஸ் வரும். அதனால என்ன பண்ணணும், அதனால என்ன பண்ணணும்னா லைட் வெளிச்சம் போதும். நடுங்குதா? ஏன் நடுங்குது? வச்சுடு அம்மா ஏத்து. ஏத்தி ஆகணுமா? அப்ப இந்த பக்கம் இருக்குது. Shall I finish? Thank you. Yeah.